கேட்க கேட்க திகட்டாத கம்பனின் ராமாயண காவியத்தை பல பகுதிகளாக பார்த்து வரோம். அந்த விதத்தில் முடிவை நோக்கி கதை சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் நம்மளை அழைத்து போகுது. அதன் தொடர்ச்சியாக இது 8வது பகுதி. இதற்கு முன்னாடி உள்ள பகுதியில் பார்க்க தவறியவங்க அதை பார்த்துட்டு இந்த பகுதியை பாருங்கள். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுவரை என்ன நடந்துச்சுன்னு எளிமையாக பார்த்துட்டு எப்போதும் போல கதைக்குள்ளே போகலாம். வனவாசம் மேற்கொண்டிருந்த ராமனும் சீதையும் எப்படி பிரியறாங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ராமன் சீதையை தேடி அலையிறான். அப்புறம் ராமன் சுக்ரீவன் அனுமன் சந்திப்பு எப்படி நிகழுதுங்கிறத பார்த்தோம். மறைஞ்சிருந்து ராமன் எப்படி வாளியை கொன்னாங்கிறதையும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மீண்டும் நான் பேசுவது கம்பனின் ராமாயணம் பகுதி 8. வாலி செத்தோனே சுக்ரீவனை கூட்டிட்டு போய் கிஷ்கிந்தையில முடிசூட்டுறாங்க. லக்ஷ்மணன் தான் சுக்ரீவனுக்கு முடிசூட்டி வைக்கிறான். இப்போ அங்க கார்காலம் வந்துடுது. சதா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, அதனால அவங்களால பயணம் பண்ண முடியல. சுக்ரீவன் ராமனை பார்த்து சொல்றான், ராஜா நீங்க ஏன் இந்த கொற்ற மலையில காட்டுல தங்க போறீங்க, பேசாம என் கூட கிஷ்கிந்தையிலேயே தங்கிடுங்கன்னு சொல்றான். இல்ல இல்லப்பா, நாங்களே வனவாசம் வந்திருக்கோம், அரண்மனையில சொகுசா தங்க கூடாது, நாங்கள் காட்டிலேயே தங்கிக்கிறோம்னு ராம சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டான். இந்த 4 மாசத்தில் குரங்கு புத்தி சும்மா இருக்குமா? சுக்ரீவன் என்ன பண்ணா, எக்கச்சக்கமாக மது மாது விளையாட்டுன்னு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு 4 மாசத்தில் சீதையை தேட படையோட வரன்னு ராமனுக்கு கொடுத்த வாக்கை மறந்துடுறான். இது சரி வராது, நீ போய் பார்த்துட்டு வான்னு கிஷ்கிந்தைக்கு லக்ஷ்மணன் அனுப்புனான் ராமன். அங்கே போய் லக்ஷ்மணன் என்னாச்சு ஏதாச்சுன்னு பயங்கரமாக சத்தம் போட்டான். அப்புறம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சமாதானப்படுத்தி, சரி சரி கோவப்படாத மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு எல்லா வானரப்படையும் இப்போ கிளம்புது. யார் யார் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் கலந்து ஆலோசித்து தெற்க நோக்கி போகிறதுக்கு வாலியோட பையன் அங்கதன், அனுமன், அப்புறம் ஜாம்பவான் 3 பேரும் சரியாக இருப்பாங்கன்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. இவங்கெல்லாம் இப்போ இருக்கிற இடம் நம்ம மத்திய பிரதேசம் மாதிரி ஒரு மத்திய பகுதி, அதாவது மத்திய இந்தியாவில் இருக்காங்க. இப்போ தெற்க நோக்கி விந்தியமலை, திருவேங்கடமலை, தொண்டை நாடு, பாண்டிய நாடு, தாமிரபரணி எல்லாத்தையும் தாண்டி மகேந்திர மலைக்கு அங்கதன், அனுமன், ஜாம்பவான் 3 பேர் வந்து சேர்றாங்க. இப்போ அங்கிருந்து அடுத்த ஸ்டாப் இலங்கை தான். உடனே அங்கதனும் ஜாம்பவானும் என்ன சொல்கிறாங்க, அனுமா நீ சாதாரண ஆள் இல்லை, இந்த உலகத்திலேயே உன் அளவுக்கு ஆற்றல் படைச்சவங்க யாருமே இல்லை, நீ ஒரு 8 இலங்கைக்கு போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. இப்போ அனுமன் இலங்கைக்கு கிளம்பிட்டான். அவனோட புறப்பாட கம்பர் வர்ணிக்கிறாரு, கடுமையான தவம் புரிகிற ராவண எந்த எல்லைக்கும் போவானாமா, ஏன் அவனோட 10 தலையை கூட அறுத்து நெருப்பில் போட்டு தவம் பண்ணுவானாமா. அந்த தவ பையன்லாம் அழிய போகிறதுக்கான அறிகுறியா, எப்பவும் கிழக்கிலிருந்து மேற்கு பகுதிக்கு போகிற சூரியன் அன்னைக்கு மட்டும் வடக்கிலிருந்து தெற்க நோக்கி போன மாதிரி அனுமன் சூரியன் போல புறப்பட்டார்னு கம்பர் சொல்கிறாரு. தடக்கை 4, 5, 10 தலைகளும் உடையான் தானே, அடக்கி 5 புலன்கள் வென்ற தவப்பயனும் மறுதலோடும் கெடக்கூடியாக மாகம் கிழக்கு 7 வழக்கு நீங்கி வடக்கு எழுந்து இலங்கை செல்லும் பிரதி வானவனும் ஒத்தான். நேர இலங்கைக்கு சூரிய மாறி பறந்து போய் பவளமலையில இறங்குற அனுமன் இறங்கி அப்படியே இலங்கைய மலை மேலேந்து பார்த்தான். பார்த்தா அட தேவலோகம் தானே அழகுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இது என்னடா இந்த இலங்கை இவ்வளோ அழகா இருக்குதே, ஒருவேளை தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு அனுமனுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த இடமே இப்படி இருக்குன்னா இங்கே இருக்கிற மனுஷனுங்க எப்படிப்பட்ட ஆளுங்களாம் இருப்பானுங்க, பெரிய பெரிய மாட மாளிகை அரண்மனையெல்லாம் கட்டுற விஸ்வகர்மா பெரிய ஆளா, இல்லை தவத்தின் பயனால் இப்படியேப்பட்ட நாட்டில் வாழ்கிற ராவணன் தான் பெரிய ஆளான்னு நம்மால் அனுமன் குழம்பி போயிடுறான். சரி உள்ளே போய் பார்ப்போன்னு நைஸாக காவல்காரங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்போ அரண்மனையை நோக்கி போகிறான். முதல்ல மலையை போல தூங்குற கும்பகர்ணனை பார்த்தான், அதுக்கப்புறம் பவள மாளிகையில் தூங்குற விபீஷணனை பார்த்தான், பேரழகிங்களுக்கு நடுவில் தூங்குற ராவணம் பொண்டாட்டி மண்டோதரியையும் பார்த்தான், சிறு வயசு சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு நடுவில் தூங்குற இந்திரஜித்தனை பார்த்தான்,
பார்க்கடல்ல ஆதிசேஷம் மேல தூங்குற திருமால் மாதிரி படை வீரர்களுக்கு நடுவுல தூங்குற ராவணனையும் பார்த்தான். நம்ம தேடி வந்த சீத பிராட்டிய மட்டும் காணுமேன்னு தேடி அலையிறானும எங்க தேடியும் அவ கிடைக்கல. ஒருவேளை சீதையை கொன்றுபானோ ராவண, சீதைக்காக காத்திருக்கிற ராமபிரான்ட்ட என்னன்னு சொல்லுவேன். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு புலம்புறானும. கொன்றானோ கருப்பு அழியா குலமகளை, கொடுந்தொழிலால் தின்றானோ, எப்புறத்தே செறிந்தானோ, சிறை சிறியேன் ஒன்றானும் உணர்கிலேன், மீண்டு இனி போய் என் உரைக்கேன், பொன்றாது பொழுது எனக்கு இக்கொடுந்துயரம் போகாதால். அப்புறம் ஒரு வழியா அசோக வனத்துல கற்பக சோலையில ஒரு கரு மேகத்துக்கு நடுவுல மின்னல் அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி கருத்த அரக்கி கூட்டத்துக்கு நடுவுல வெட்டி வேற உரிச்சு போட்ட மாதிரி சீதை அங்க இருக்கிறத பாக்குற அனும. சரி, சீதை கிட்ட போய் பேசலாம்னு அனும போகும்போது தான் ஏற்கனவே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ரம்ப, ஊர்வசி, மேனக, திலோத்தம அவங்கெல்லாம் தாம்பூல தட்டோட கூட்டிக்கிட்டு பரிவாரத்தோட ராவண சீதையை பார்க்க அசோக வனத்துக்கு வரான். அங்க வந்து, அம்மணி, உனக்கு ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்தாச்சு, ஏற்கனவே 10-12 மாதம் ஆயிட்டு, இன்னும் 2 மாதம்தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே உன் மனசை மாற்றிக்கிட்டு என்னை ஏற்றுக்க, அந்த ராமன் பையன்லாம் நீ வரமாட்டான் அவனை நம்பிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத, இன்னும் 2 மாதத்தில் அவன் மனசு இறங்கலைனா உங்கள் எல்லாத்தையும் கொண்டு போடுவேன்னு அங்கே இருந்த அரக்கிங்களையும் திட்டிட்டு கிளம்பிடுறான். சரி, இப்போ போய் பேசலாம்னு ஒரு மந்திரத்தை போட்டு அங்கே இருந்த அரக்கிகளை தூங்கும்படி செஞ்சிடறான். அரக்கிகள் தான் தூங்கிட்டாங்களே, இதுதான் சமயம்னு நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு தன்னோட தலைமுடியை சுருட்டி மரத்தில் கட்டி தூக்கு போட்டுக்க முயற்சிக்கிறா சீதை. அட கடவுளே, நாம் பேசலாம்னு மந்திரம் போட்டால் இந்த அம்மா சீதை இப்படி பண்ணுறாங்களேன்னு அனுமனுக்கு ஒன்றுமே புரியல. பதறி அடித்து தடார்ன அனும சீதைக்கு முன்னாடி குதிச்சு, அம்மா அம்மா நிறுத்துங்க, நான் தான் தேவர்குல தலைவன் ராமபிரானோட தூதுவன்னு சொல்கிறான். கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான், கொண்டனன் துணுக்கம் மெய்தீண்ட கூசுவான், அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினான். நீ என்னோட ஐயன் ராமபிரானோட ஆள்தான்னு நான் எப்படி நம்புறது? அந்த ராவனை நான் மனசு மாறலன்னு ஏதோ சதி பண்ண உன்னை அனுப்பிச்சிருக்கானா? உன்னை நம்பும்படியா ஏதாச்சும் சேதி இருக்கான்னு கேட்கிறா சீதை. இல்லை இல்லை, நான் ராமச்சந்திரமூர்த்தி அனுப்பி வச்ச ஆளுதாமா, அவர் காட்டுக்கு கிளம்புனப்போ நீங்களும் வரேன்னு சொன்னீங்களாம், ராமபிரம் வேணான்னு சொன்னப்பவும் உங்கள் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு சொல்லி நீங்களும் கூட வந்துட்டீங்களா? அதுக்கப்புறமா சுமந்திரங்கிற மந்திரி கிட்ட நாகனவாய் பறவைகளும் கிளிகளும் என் தங்கச்சி மாதிரி, நான் போனோடனே அதை பத்திரமா பார்த்துக்கோன்னு நீங்கள் சொன்னீங்களாம், இதுக்கு மேலேயும் நம்பலைன்னா இங்கே பாருங்க என் தலைவன் ராமன் தந்த மோதிரன்னு சீதையிட்ட கணையாளியை காட்டுறான். அந்த கணையாளியை பார்த்த சீதை ராமனையே பார்த்த மாதிரி சந்தோஷப்படுறா. நம்ம ஊரில் பரவலாக ஒரு கதை சொல்லுவானுங்க, இந்த நல்ல பாம்பு இருக்குல்ல, யாரையும் கொத்தாமல் வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னா அதோட விஷம் நாகமணியாக மாறிடும், வயசாகி இருட்டில் அதால் இறதிட முடியலன்னா அந்த ஒளிரக்கூடிய நாகமணியை கக்கிட்டு அதோட வெளிச்சத்தில் அது இறதிடுமா. அந்த நாகமணியை தொலைச்ச நாகம் அலைஞ்சி திரிஞ்சு ஏதோ ஒரு புதருக்குள்ள அந்த நாகமணியை கண்டுபிடிச்சா எப்படி சந்தோஷப்படுமோ அதே மாதிரி சீதையும் சந்தோஷப்பட்டாளாம். பல வருஷமா மலடியா இருந்த ஒரு பெண் கருவுற்று தாயானா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அதே மாதிரி கணையாளியை பார்த்த சீதை சந்தோஷப்பட்டாளாம். இளந்தமணி புற்றரவு எதிர்ந்ததனல், ஆனால் பழந்தனம் இளந்தன படைத்தவரை ஒத்தாள், குழந்தையை உயிர்த்த மலடி குவமை கொண்டாள், ஒளிந்து விழி பெற்றதோர் உயிர் பொறையும் ஒத்தாள். சரிங்கம்மா, எப்படியோ உங்களை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், எங்க ஐயா ராமர்கிட்ட என்ன சொல்லணும், ஏதாச்சும் சேதி இருக்கான்னு அனும சீதையை பார்த்து கேட்குறான். ஒன்றும் இல்லை, 3 விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் ஆசையாக ஒரு கிளி வளர்த்தேன், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு அவர்கிட்ட கேட்டேன், என் செல்லத்தாய் கைகேன்னு பேர் வைன்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் பஞ்சவடியில் இருக்கும்போது தேவேந்திரனோட பையன் என் மேலே ஆசைப்பட்டு காக வடிவம் எடுத்து பறந்து வந்து என் மார்பை கீறிட்டான், உடனே ஒரு தர்ப புல்லை எடுத்து அம்பாக்கி எங்கள் ஐயன் அந்த காகத்தை தாக்குனாரு, அந்த தர்ப புல் அந்த காகத்தை துரத்திக்கிட்டே போச்சு, அந்த காகமும் சிவங்கால்லையும் விஷ்ணு கால்லையும் விழுந்துச்சு, எதுக்கு எங்கள் காலில் வந்து விழுகிற, போய் ராமபிரான் காலில் விழுன்னு சொல்லி அனுப்புனாங்க அவங்க,
கடைசியாக அந்த காகம் என் கையை ராமபிராங்காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறப்போ அவர் மன்னிக்கிறதுக்குள்ளேயே அந்த அம்பு காகத்தோட ஒரு கண்ணை குத்திட்டு இந்த விஷயம் பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணனும் கூட தெரியாதுன்னு சீதை சொல்கிறா. அதுக்கப்புறமா என் கணவரோட அப்பாவுக்கு ஏகப்பட்ட சம்சாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் முதன் முதல்ல மிதுலையில் என்னை ராமபிரான் பார்த்தோன்னே என் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பிறவியில் இன்னொரு பொண்ணை மனசால் கூட நினைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, இதையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாவ. வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை, சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்தவாறு திருச்செவ்வி சாற்றுவாய். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் ஐயன் ராமபிரான்ட்ட சொல்லிடுறம்மா, நீங்கள் ஏன் சிரமப்படுறீங்க, பேசாமல் என் தோல் மேலே உட்காந்துக்கோங்க, மின்னல் வேகத்தில் உங்களை ராமச்சந்திர மூர்த்திக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறேன்னு அனுமை சொன்னான். இல்லைப்பா, அப்படிலாம் திருட்டுத்தனமாக போனால் என் கணவன் புண்ணியமூர்த்தி ராமபிரானுக்கு பெரும் இழுக்குப்பா, அவரை ஒரு மாதத்துக்குள்ளே ராவணனை கொண்டுட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு, அது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது, ராவணன் என்னை தொடக்கூட முடியாது, அப்படி மீறி தொட்டானா அவன் தலை செதறிடும், அப்படியேப்பட்ட சாபத்தை வேற அவன் வாங்கி வச்சிருக்கான், அதனால் நீ அவரை பயப்படாமல் இருக்க சொல்லுன்னு சொல்கிறா சீதை. நீங்கள் சொல்கிறது சரிதாமா, அவருக்கு அடையாளமாக என்னத்தை கொண்டு போகிறதுன்னு அனுமன் கேட்குறான். உடனே சீதை முந்தானையில் முடிஞ்சு வச்சிருக்கிற சூடாமணியை எடுத்து இந்தா இதை கொண்டு போன்னு அனுமன்ட்ட கொடுக்குறான். சூடையின் மணி கண்மணி ஒப்பது தொல் நாள், ஆடையின் கண் இருந்தது பேரடையாளம், நாடி வந்து எனது இன்னுயிர் நல்கினை, நல்லோய் கோடி என்று கொடுத்தனல் மெய்புகழ் கொண்டாள். சரின்னு சூடாமணியை வாங்கிட்டு போயிட்டு வரேன்னு சீதையிட்ட சொல்லிட்டு புறப்பட்ட அனுமன் உடனே டக்குன்னு அவனுக்கு தோணுது, கோலத்தனமாக மறைஞ்சு மறைஞ்சு வந்து சீதை பிராட்டியை பார்த்துட்டு போனால் நம்ம வீரத்துக்கும் மானத்துக்கும் என்ன பெருமை இருக்குது, நாம் இங்கே வந்துட்டு போனோன்னு ஒரு அடையாளம் வேணாமான்னு யோசிக்கிறாங்க. உடனே நாட்டுக்குள்ளே புகுந்து மரம் மட்ட மாளிகை அரண்மனை எந்த பேதமும் பார்க்காம அதகலம் பண்ணான். அங்கே ராவணனுக்கு சேதி போகுது. முதல்ல கிங்கிரர்களை அனுப்புகிறான், அவங்கள அனுமை அடித்து துவைச்சிட்டான். அடுத்து சம்பு மாலின்னு ஒரு வீரனை அனுப்புனா அவனையும் உதச்சி உருட்டி அனுப்பிட்டான். அப்புறம் ராவணன் தான் நாட்டோட 5 படை தளபதிகளையும் அக்கக்குமாரர்களையும் அனுப்புனான், அவங்களையும் ஓட ஓட விரட்டிட்டான் அனுமன். இப்போ கடைசியாக இந்திரஜித்தனை அனுப்புனான் ராவணன். பயங்கரமான சண்டை இந்திரஜித்துக்கும் அனுமனுக்கும் நடக்குது. சண்டையோட உச்சத்தில் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அனுமனை கட்டி போட்டுட்டான் இந்திரஜித்தன். அந்த பிரம்மாஸ்திர கட்டையும் அறுத்து ஏறிய அனுமனுக்கு 6 போதும். ஆனால் அவனோட நோக்கம் அந்த 10 தலைக்காரனை பார்க்கறது தான். அதனால் இப்போ நேராக ராவணனோட தர்பாருக்கு அனுமனை கட்டி கூட்டிட்டு போகிறாங்க. இளைய யார் ராணி, என்ன வேணும் உனக்கு, பெரிய இவனா நீ அப்படின்னு ராவணன் கேட்குறான். நான் ராமபிரானோட ஆளுன்னு சொல்கிறான் அனுமன். யார் ராமன் ராமன் அப்படின்னு தெனாவெட்டா கேட்டான் ராவணன். ஐயா, நக்கல் பிடிச்ச ஆளாக இருக்கே நீ, யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கிற, நீ யாரோட சம்சாரத்தை திருட்டுத்தனமாக கடத்திட்டு வந்தியோ அவர் தான் ராமபிரான்னு அனுமனும் தெனாவெட்டாவே பதில் சொல்கிறான். ஓஹோ, ராமன் பெரிய இவனாடா அப்படின்னா ராவணன். ஆமாம், பெரிய இவன்தான், அவரை பற்றி சொல்கிறேன் கேளு. முதல் இடை கடை இல்லாதவன், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இல்லாதவன், எந்த கணக்குக்குள்ளும் அடங்காதவன், இமயமலையில் இருக்கிற சிவனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற திருமாலும் தாமரப்பூவில் இருக்கிற பிரம்மனும் கமண்டலம் சூளம் சங்கு சக்கரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு 3 சேர்ந்து வில்ல பிடிச்சிக்கிட்டு அயோத்தியில் ஒரே ஒருத்தனாக பிறந்திருக்காங்க, அவன்தாண்ட என் தலைவர் ராமன் கர்ஜித்த அனுமன். மூலமும் நடுவும் ஈரும் இல்லது, ஓர் மும்மைத்து ஆய காலமும் கணக்கும் நீத்த காரணன், கைவில்லேந்தி சூளமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து, தொல்லை ஆழமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். இந்த பாரு, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மரியாதையாக சீதா பிராட்டியை அனுப்பிடுங்க, இல்லைனா உங்கள் வம்சமே அழிஞ்சிடும், அம்புட்டு தான் சொல்லுவேன்னு அனுமன் சொல்கிறான். உடனே கடுப்பான ராவண கொல்ற அந்த குரங்குன்னு கட்டளை இட்டான். அண்ணா அண்ணா அவசரப்படாதீங்கன்னு ராவணன் தம்பி விபீஷணன் தடுத்தான். மாதரை கொன்னவங்க கூட உலகத்தில் இருக்கானுங்க, ஆனால் ஒரு தூதுவனை கொன்னவங்க இல்லவே இல்லை, அதனால் அவசரப்பட்டு அவனை கொன்று பெரும் பழியை ஏற்றுக்காதீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் ராமனோட பராக்கிரமத்தை இங்கே வந்து இவன் சொன்ன மாதிரி இவனே திரும்பி போய் நாம் யார், எவ்வளோ பெரிய ஆள், நம்ம பராக்கிரமம் என்னன்னு இவனே போய் அந்த ராமன்ட்ட சொல்லட்டும்,
இவனை கொன்று புரோஜனம் இல்லை, விட்டுருன்னு விபீஷணன் ராவணன்ட்ட சொல்கிறான். சரி, இதுவும் சரியாக தானே இருக்குன்னு இவனை கொண்டு போய் நம்ம ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு அவன் பாலில் நெருப்பை வச்சு துரத்தி விடுங்கன்னு கட்டளை இட்டான் ராவணன். அதே மாதிரி தீயை வச்சு அனுப்பிட்டானுங்க. ஒரு வழியாக இப்போ இங்கே அனும சீதையை பார்த்துட்டு ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ராம மனசில் ரெண்டே விஷயந்தான் ஓடிச்சு, ஒன்று சந்தேகம், இன்னொன்று வருத்தம். ராவண சீதை அனுமதி இல்லாமல் அவளை பலாத்காரம் பண்ணியிருப்பானோன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். அப்படி பண்ணதுனால மனசுடைஞ்சு தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்டு செத்துருப்பாளோன்னு அவனுக்கு ஒரு வருத்தம். ஆனால் இலங்கையிலிருந்து பறந்து வந்து குதிச்சோடனே கற்பின் கனலை சீதையின் கண்களில் கண்டேன்னு அனுமன் சொன்ன வார்த்தை ராம மனசில் பாலை வாத்துச்சு. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தெந்திரை அலைகடல் இலங்கையை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள்ள துயரம் என்று அனுமன் பண்ணுவான். கவலையே படாதீங்க, சீதா பிராட்டி பத்திரமாக இருக்காங்க, நெருப்பு மாதிரி இருக்காங்க, ஒரு பயலும் அவங்கள நெருங்கக்கூட முடியாதுன்னு அனுமன் மலை போல ஒரு தைரியத்தை ராமனுக்கு கொடுக்குறான். இப்போது ராமன் அடி வைக்க அவன் பின் சேனைகள் படையெடுக்க யுத்தம் அக்கணமே தொடங்கியது. அடுத்து யுத்தகலத்தில் நாம் சந்திப்போம். உங்களோட இந்த கதை அனுபவத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களின் அன்பை மட்டும் வேண்டி விடைபெறுவது மீண்டும் நான்.